வணக்கங்க. இப்போ பாருங்க, நம்ம இது மாதிரி ஒரு சின்ன பேக் ஒன்று போடலாங்க. இது வந்து பழகிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு போடுறவங்களுக்கு பார்த்து போட்டாங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது பாருங்க, நான் நேர் பின்னலில் போட்டுக்கிறேன், வந்து கிராஸ் பின்னலில் போடலாங்க. அதுக்கு பாருங்க, நான் ப்ரௌன் கலரில் ஒயர் எடுத்து வச்சுக்கிறேன். கூட போட்டு மீதியான ஒயர் தருங்கிறேன். இதில் வந்து 22 ஒயர் கட் பண்ணிக்கணுங்க, 3¾ அடியில். ஒன்று, 2, 3, 3¼ அடியில் அறிந்தா 6 நிறுத்திடலாங்க. 3¾ அடியில் 22 ஒயர் கட் பண்ணிக்கலாங்க. அப்போ நமக்கு 11 பின்னல் வரும். இதையே வச்சு 22 ஒயர் கட் பண்ணணும். பாருங்கள், 22 ஒயர் கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து 2 ஒயர் எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு 2 ஒயர் எடுத்து சரிசமமாக மடிச்சுக்கலாங்க. மடிச்சுட்டு பாருங்க, இதை பேசிக் நட் இந்த ரெண்டு இப்படி மடிச்சுக்கணும். சரிசமமாக மடிச்சுட்டு இந்த ஒயர் இதுக்குள்ளே விட்டுக்கணும். இந்த கீழே இருக்குது பாருங்கள், இது எடுத்து மேலே எடுத்து வச்சுக்கணும். இதில் கீழே இருக்கிற எடுத்து இந்த கேப்பில் விட்டுக்கணும். இதை பேசிக் நட்டு நமக்கு வந்து இப்போ நம்ம இந்த நாலுமே சரிசமமாக இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு எடுத்து பார்க்கலாங்க. பாருங்க, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம இப்போ இந்த ஒயர் லூஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் சமமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம இப்படி பார்க்கணும். இதுவும் கொஞ்சம் இந்த ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போ நம்ம இந்த பின்னலை இதையே லூஸ் பண்ணுவோம். லூஸ் பண்ணி இதை இப்படி இழுத்து விட்டுருவாங்க. இப்போ இதுவும் சரிசமமாக இருக்கும். பார்த்தீங்களா, சரிசமமாக இருக்குது. இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் நம்ம பேசிக் நாட் போட்டு வச்சுக்கணுங்க. பாருங்கள், இப்படி தான். இதே மாதிரி நம்ம எல்லா ஒயரையும் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயரையும் பேசிக் நாட் போட்டு போட்டு எல்லா ஒயரத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. இது பாருங்கள், பெருசாக இருக்குது இந்த ஒயரை. இப்போ நம்ம இதை லூஸ் பண்ணணும். இப்படியே எல்லா ஒயரையும் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, எல்லா நாட்டையும் இப்படியே போட்டாச்சு. நான் ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன். நம்ம பாருங்க, 22 ஒயர் கட் பண்ணோம். 22 ஒயர் கட் பண்ணதில் நமக்கு வந்து 11 பின்னல் கிடச்சிருக்குங்க. இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பின்னலை எடுத்துக்கலாங்க. இப்போ இன்னொரு பின்னலை எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இது பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். இதை ரெண்டும் இப்படி வச்சுக்கணும். எந்த சைடு வேணாலும் இதுலேயும் போட்டுக்கலாம், இதுலேயும் எந்த சைடு வேணாலும் போட்டுக்கலாம். வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள்.
ஃபஸ்ட்டு இதை பாருங்க, இதை மடிச்சுட்டு இதை இப்படி வச்சுக்கணும், இது இப்படி மடிச்சுக்கணும், இதை மேலே போட்டு பாருங்க. இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு இங்கே ஒரு ஒரு பின்னல் போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம திருப்பி இன்னொரு பட்டன் எடுத்து பாருங்கள், இந்த ரெண்டில் இதில் போடக்கூடாது, இந்த கீழே இருக்கிற பின்னலில் இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும். மடிச்சுட்டு இது பாருங்கள், இந்த பின்னலை இப்போ நமக்கு மூணு மூணு பின்னல் போட்டாச்சு. இப்படியே எல்லா நாட்டையும் ஜாயின் பண்ணிகிட்டே வரணுங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு போட்டு பழகும்போது இது பாட்டு போட்டால் கொஞ்சம் அடுத்த கூட போ கொஞ்சம் பெருசாக போடும்போது ஈஸியாக இருக்கும், ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இப்போ 11 பின்னலையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 பதினொன்று பின்னலையும் ஜாயின் பண்ணியாச்சுங்க. இப்போ நமக்கு இங்கே ஒரு லைன் வந்துருச்சு, இந்த பின்னல் ஜாயின் பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு லைன் வந்திருக்கு. இப்போ நம்ம இப்படி திருப்பிட்டு இந்த சைடு இந்த பாருங்கள், இந்த கிராஸ் கிராஸாக வருது பாருங்க, இந்த கிராஸ் கிராஸாக வர்றது எல்லாம் பின்னிகிட்டே வரணுங்க. பாருங்கள், நம்ம இந்த லைன் பின்னி முடிச்சாச்சு. இன்னொரு லைன் போடலாங்க, இந்த பக்கம் ஒரு லைன், அந்த பக்கம் ஒரு லைன் போட்டு நமக்கு திருப்பலாங்க. பாருங்கள், இது நம்ம ஆரம்பித்த லைனு வந்து, நம்ம இங்கே ஒரு பின்னல், இங்கே ஒரு பின்னல், அதே மாதிரி இங்கே ஒரு பின்னல், இங்கே ஒரு பின்னல் போட்டிருக்குறோம். மூணு பின்னல் போட்டிருக்குறோம் இந்த பக்கம் பாருங்கள். அதே மாதிரி 1, 2, 3, 1, 2, 3 இப்போ நம்ம இந்த ரெண்டு மூணாவது பின்னல், ரெண்டாவது பின்னல் இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டையும் எடுத்து
நம்ம மொக்கத்திருக்கலாம். பாருங்க இந்த சைடும் இந்த ரெண்டையும் இங்கே இருக்கு பாருங்க, இது இது இந்த ரெண்டையும் போடணும். அவ்வளோது நமக்கு முக்கம் திரும்பியாச்சு. பாருங்க முக்கோண ஷேப், இங்கே ஒரு முக்கோண ஷேப்பு, இங்கே ஒரு முக்கோண ஷேப் வந்துருக்கு பாருங்க. இந்த பக்கம் அதே மாதிரி இந்த மூணு பின்னல்லையுமே, மூணாவது பின்னல் ரெண்டாவது பின்னல் இங்கே நமக்கு ஒரு முக்கோண ஷேப் கிடச்சிருக்கு. இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த மூணாவது ரெண்டாவது. பாருங்கள் முக்கோண ஷேப் இன்னமாக இப்படியே போட்டே போக வேண்டியது தான், பின்னிட்டே வர வேண்டியது தான். இந்த கிராஸ் கிராஸாக இருக்கிறதையெல்லாம் எடுத்து நம்ம பின்னல் போட்டே வரணும். பாருங்க இது திரும்பிடுச்சு பாருங்க, மேலே இப்படி திரும்பிடுச்சு. இப்படியே நம்ம போட்டே வர வேண்டியதாங்க, இது பூரா சுற்றிலும் இந்த பக்கம் இப்படியே போட்டு வரலாங்க. பாருங்க இந்த அளவுக்கு நான் பின்னி கொண்டு வந்துட்டேன். இனி ஒரு நாலு லைன் மூணு லைன் வருங்க, இது வரைக்கும் போட்டுட்டு நம்ம இது கைப்பிடியும் போடலாங்க. இப்போ போட்டு முடிச்சுட்டு பாருங்க நல்லா கிராஸ் கிராஸாக வர்றதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு பின்னிட்டு வந்தாச்சு. முடிச்சுட்டு பார்க்கலாங்க. பாருங்கள் சின்ன கூட போட்டு முடிச்சாச்சுங்க. நம்ம சொருகலாங்க, சொருகி முடிச்சுட்டு கைப்பிடி போடலாங்க. பாருங்கள் இந்த ஒயர் எடுத்து இந்த இந்த இது இல்லாமல் ரெண்டாவது பின்னலை சொருகணும். முதல் பின்னல் விட்டு ரெண்டாவது பின்னலில் சொருகணும். இதை எடுத்து இந்த கிராஸில் இப்படி கிராஸு கிராஸ் கிராஸாக வருது பார்த்தீங்களா பின்னலே, அந்த கிராஸ் பின்னல் வர்ற இடத்துல இப்படி சொருகிக்கலாங்க. ஒரு மூணு பின்னல் நாலு பின்னலுக்கு சொருகி விட்டுலாங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி வரும். இப்படியே எல்லாத்தையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாங்க.